வணக்கம், வெல்கம் டு வில்லேஜ் நியூஸ் சேனல் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்றைய தினம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களிடம் செய்தியாளர் ஒருவர் காவல்துறையில் உள்ள வேலைவாய்ப்பு தொடர்பாக ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க நண்பர்களே. அந்த கேள்விக்கு நமது தமிழக முதல்வரும் ஒரு சிறப்பான பதில் ஒன்று அளிச்சிருக்காரு. அந்த பதில் இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு நண்பர்களே. இந்த குழப்பத்துக்கு விடிவு காண்கிற விதமாக இந்த வீடியோ அமையும். அட் த சேம் டைம் அவர் கூறிய கருத்துக்கள் வேற என்னென்ன உள்கருத்துகள் இருக்கு அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நமது சேனலுக்கு புதிய நபரா இருந்தீங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது, நேற்றைய தினம் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பற்றி ஆய்வு செய்ய நம்ம தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து போயிருந்தாங்க நண்பர்களே. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுலாம் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை பற்றி தெளிவாக சொன்னார். அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்தித்த நமது தமிழக முதல்வர் அவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர் ஒருவர் தமிழக காவல்துறையின் கீழ் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தொடர்பாக ஒரு கேள்வியை எழுப்புனாங்க நண்பர்களே. அந்த கேள்வி என்னென்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இரண்டாம் நிலை காவலர்கள் தேர்வு எழுதி பணிக்காக காத்திருக்கிறார்கள். தமிழக அரசின் நடவடிக்கை என்ன? இரண்டாம் நிலை காவலர்கள் தேர்வு எழுதி பணிக்காக காத்திருக்கிறார்கள். தமிழக அரசின் நடவடிக்கை என்ன? இவர் கேட்ட கேள்வியை சரியாக கவனித்து பாருங்கள் நண்பர்களே. அதாவது எப்படி கேட்டிருக்காருன்னா, இரண்டாம் நிலை காவலர் தேர்வு எழுதி 11,000 பேர் காத்திருக்காங்க, முதல்வரின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நண்பர்களே. இந்த செய்தியாளர் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிதலே இல்லாமல் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 2019 அறிவித்த வேகன்சியை மட்டுமே மீன் பண்ணி கேட்டிருக்காங்க நண்பர்களே. ஒரு புரிதல் இல்லாமல் டைரெக்டாக முதலமைச்சர்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. முதலமைச்சரும் சரியான விதத்தில் அதுக்கு பதில் அளிச்சிருக்காங்க நண்பர்களே. அந்த பதில் என்னென்னு பாருங்கள். பேருக்கு வேலை ஏற்கனவே இப்போ வந்து ட்ரைனிங் கொடுக்காத இப்போ ஒரு 10,000 பேர் எடுத்தாங்க, எல்லாமே போஸ்டிங் கொடுத்தாச்சு, அவங்க ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. 12 நிலை காவலர்கள் தேர்வு எழுதி பணிக்காக காத்திருக்கிறார்கள். தமிழக அரசின் நடவடிக்கை என்ன? 2 நிலை காவலர்? ஆமாம் சார், 11,000 பேர் ஏற்கனவே 20,000 பேர் எழுதுதில் 8,000 பேருக்கு வேலை ஏற்கனவே இப்போ வந்து ட்ரைனிங் கொடுக்காத இப்போ ஒரு 10,000 பேர் எடுத்தாங்க, எல்லாமே போஸ்டிங் கொடுத்தாச்சு, அவங்க ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. 11,000 பெண்டிங்கே கிடையாது. 11,000 பேர் சார், 540 பேர் தான் பெண்டிங் இருக்கிறாங்க. தப்பு உங்களுக்கு. நீங்கள் 858 பேர் எடுத்துட்டாங்க நினைக்கிறேன். 8,800 பேர் எடுத்துட்டாங்க. 5,700 பேர் அது எடுக்க முடியலை. அந்த காலகட்டம் அந்த சட்ட ரீதியாக எடுக்க முடியாத காரணத்தினால அது நிறுத்த நிலுவையில் இருக்குது சார். 590 பேர் நினைக்க இருக்கிறேன். அதாவது ட்ரைனிங் கொடுக்காமல் 10,000 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் ட்ரைனிங் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. இந்த முதலமைச்சர் இந்த 10,000 பேர்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்கப்படாத 10,000 பேர்னு சொல்லிட்டு யாரை சொல்லியிருக்காங்களோ நம்ம யாருக்குமே தெரியல. அதாவது 2019 பேஜை எடுக்க போகிறாங்களா? அப்படி இல்லைன்னா இந்த வருங்காலத்தில், அதாவது 2020-21 வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்களா அப்படின்னு யாருக்குமே தெரியல நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் 11,000 பேர் நிலுவையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியாளர் கேட்டதுக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு. எப்படின்னா, ஆக்சுவலாக 8,888 பேர் வந்து அறிவிச்சாங்க, அதில் சம்திங் எடுத்தாச்சு, மீது வந்து 590 பேர் தான் வந்து பெண்டிங்கில் இருக்காங்க. அது வந்து பெண்டிங்கும் கிடையாது, அதில் வந்து சட்ட ரீதியாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணியிடம் கொடுக்க வந்து வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அவர்கள்ட்ட வந்து டைரெக்டாக கரெக்டான முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தியாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு, அதாவது 2019 பேஜ் மாணவர்களுக்கு ஆதரவாக ஒரு கேள்வி கேட்டதுக்கு சரியான விதத்தில் பதில் அளித்தாங்க மாணவர்களே. அந்த பதிலையும் இன்றைக்கி நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்னொரு விஷயம் நண்பர்களே, நேற்று காஞ்சிபுரத்தில் முதல்வர் கூறிய பதிலுக்காக மற்ற மாணவர்கள், அதாவது 2019 பேஜ் மாணவர்கள் யாரும் வருத்தப்பட தேவையில்லை நண்பர்களே. 2 டேஸுக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாரு, உங்களுடைய கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க நண்பர்களே. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் தவறான பட்சத்தில் தான் இப்படி ஒரு ஆன்சர் வந்து முதலமைச்சர் ஐயாட்டேருந்து வந்திருக்கே தவிர, நமக்கான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இது கிடையாது நண்பர்களே. எல்லாரும் யோசிச்சு, மெச்சூரா யோசிச்சு செயல்படுங்க. நன்றி.